家。பிரதேச யோகாதனம் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். சிதம்பரம் என்பது யோகா தோன்றிய இடம், இங்கிருந்தா யோகா தோன்றுச்சு. ஈஸ்புல் பீஸ்புல் யூஸ்ஃபுல் இஸ் கால் யோகா. அதனால அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் பங்கு பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். A wonderful yoga morning to one and all present over here for this auspicious day of celebrating International Yoga Day. Now we shall start this day with a prayer song. போலும்
நாடையில் விட்டிருக்கும் இன்றைய விருந்தினர்களுக்கும் மற்றும் இந்த உலக யோகா தினத்தில் பங்கேற்க வந்துள்ள அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அலுவலர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மெல்கன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் யோகா கல்வி மையத்தின் சார்பாகவும் காலை வணக்கத்தை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். யோக கல்வி மையம் இந்த உலக யோகா தினத்தை தொடர்ந்து 5வது ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இது நம்ம இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, உலகத்தில் யோகான்ற ஒரு கல்வியை இல்லை ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்தது சிதம்பரத்துலேருந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இங்கேருந்து செய்கிறதுன்றது எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்டட் சில்ட்ரன்ஸ் தாங்க. நீங்கள் எல்லாமே இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல யோகா தினத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் பார்த்துட்டு உலகத்தில் வேறு யாருமே கிடைக்காத பேருக்கு உங்ககிட்ட இருக்கிறது. ஏன்னா யோகா இங்கேருந்து ஸ்ப்ரெட்ஸ் யூ இதான் சென்டர் பாயிண்ட், யோகா போனதுக்கான மையப்புள்ளி இங்கே தான் ஆரம்பித்தது. திருமூலர் பதஞ்சலி எல்லாமே வியாசகபாதம் எல்லாம் இங்கேருந்து யோகா எழுதுனாங்க. ஸோ யோகா யோகாவுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் டெவலப் ஆகி போயிடுச்சு உலகத்துக்கு. ஸோ அந்த முறையில் நீங்கள் எல்லாமே இன்னைக்கு மார்னிங் ரொம்ப கிஃப்ட் சில்ட்ரன்ஸ் ஒரு வெல்கம் பண்ண ஃபார்முலாவே விரும்பல, ஆக்சுவலி இன்ஃபார்முலா போயிடலாம் நினைக்கிறேன். எழுப்பம் பாட்டுக்கு நம்ம பல்கலைக்கழகத்துறைய துணைவேந்தர் ஐயா அவர்கள் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ரெண்டு ஆண்டும் ரொம்ப தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யோகா மையத்தை யோகா மையத்துக்கும் மற்றும் இந்த யோகா தினத்தை கொண்டாடுறதுக்கும் ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப ஃபைனான்ஸ் கண்டிஷன் ப்ரூவராக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி ஃபைனான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸோ நிறைய ஸ்பான்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஸ்பான்சர்ஸ் அவங்க சைடில் இருந்து ரோட்டரி கிளப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் தான் இந்த யோகா ப்ரோக்ராம் கொஞ்சம் குறைஞ்ச அளவில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் நெக்ஸ்ட் எங்கள் பெஸ்ட்டை கொடுக்கணும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பல்கலைக்கழக பதிவாளர் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடியவர், எப்போ கூப்பிட்டாலும் உடனே இம்மீடியட்டாக எஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த வாரம் நான் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தினோம், ஒரு 3 நாளும் எங்கேயும் நவரவேல ஒரு 15 மணி நேரம் பிடிச்சி கட்டி போட்டாங்க, ஸ்டேஜ்லேயே நவராமல் இருந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. ஸோ யோகா கல்வி மையத்தின் சார்பாக உங்கள் சார்பாக ஒரு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் எங்கள் புல முதல்வர் டாக்டர் ஞானதேவன் கடந்த ஆண்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து இன்னைக்கு யோகா செய்கிற அளவுலேயும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. ஸோ அவரையும் இந்த தருணத்தில் வருகிறவர்கள் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் நம்ம எங்கள் பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர் டாக்டர் வி செல்வநாராயணன் அவர் ரொம்ப கொடைவெள்ளர் மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு கேட்டவொடனே நோன் சொல்லாமல் பின்னா அவரும் ஒரு ரோட்டரி பிரசிடென்ட்டு சிதம்பரம் டவுன் கிளப்பில் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்பான்சர்ஸும் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க சைடில் இருந்து. ரீசார்ஸ் ஸ்பான்சர் கொஞ்சம் வாங்கினா ஒன்று இங்கேயும் ஸ்பான்சர் வாங்கிட்டோம். ஸோ ஸ்பான்சர்ஸும் நம்ம என்ன எல்லாருக்கும் இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் ப்ளஸ் வாட்டர் பாட்டிலாம் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல ரெக்கார்ட் தேங்க்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் வெல்கம் வெல்கம் பண்ணுற ஒரு சந்தோஷம் அடைகிறது. மற்றும் இன்ஜினியரிங் குளத்துடைய புல முதல்வர் டாக்டர் ரகுநாதன் பேராசிரியர் அவர்கள் காலையில் இங்கே வந்து சிறப்பித்துருக்காங்க நம்ம ப்ரோக்ராமுக்கு. அவரையும் வருகிறவர்கள் வைக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த யோகா தினத்திற்கு சிரத்தையுடன் என்ன அலுவலகங்களை விட்டுவிட்டு அலுவலகம் இணைந்து இங்கு வந்திருக்கின்ற ஆசிரியர் பள்ளியிலும் கல்லூரியிலும் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், என்சிசி அலுவலர்கள் மற்றும் என்சிசி மாணவ மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவர் அனைவரும் வருகிறவர்கள் வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது பல்கலைக்கழகத்தின் இருப்பான ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவரையும் இந்த யோகா உலக யோகா தினத்துக்கு வருவது வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைந்து நன்றி வணக்கம். Thank you for your valuable speech, welcoming address. Now, honoring the guest ceremony, Dr. V. Gopinath sir, to felicitate our honorable guest, Dr. N. Krishna Mohan, Registrar, Annamalai University. Now I request Dr. Venkata Chalapati sir to present
a gift to our respected Dr. R. Gyanadevan sir, Dean Faculty of Education, Annamalai University. Satyamiri. I request Dr. Gopinath sir to felicitate Dr. Trinayana Samandam sir, President Rotary Club. Dr. V. Selvan Narayanan, Controller of Examination, Annamalai University. Now, sir, Dr. Gopinath sir will felicitate Dr. Professor Raghunandan, Dean Faculty of Engineering, Annamalai University. இன்றைய தினம் உலகம் முழுவதும் இந்த யோகா தினம் கொண்டாடப்படுகின்றது. நமது பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக பல்கலைக்கழக யோகா மையத்தின் மூலமாக இந்த யோகா தினம் சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, தி டீன் இன்ஜினியரிங், யோகா கல்வி மையத்தினுடைய இயக்குனர் டாக்டர் கோபிநாத், மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு துறை தலைவர்கள், பிள முதல்வர்கள், ஆசிரிய பெருமக்கள், ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், மற்ற விருந்தினர்கள், இந்த சிதம்பரம் மாநகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1914 ஆண்டு யுனைடெட் நேஷன் அசம்பிளியில நம்மளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த யோகாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி, அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி அந்த ஒரு உரையை அந்த அசம்பிளியில அவர் உரையாற்றி, அவர் அழுத்தம் கொடுத்ததற்கின் பலனாக அந்த யுனைடெட் நேஷன் அசம்பிளி டிக்ளேர்ட் தி 21st ஜூன் ஆஸ் இன்டர்நேஷனல் யோகா டே. இந்த அறிவிப்பு வந்தவுடன் உடனேவே கிட்டத்தட்ட 170 நாடுகள் அதற்கான ஆதரவினை உடனடியாக தெரிவித்து உலகம் முழுவதும் இந்த தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நமது பல்கலைக்கழகமும் முதல் உலக அந்த இன்டர்நேஷனல் யோகா டே ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த உலக யோகா தினத்தை கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன என்றால், யோக கல்வியின் மூலம் உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்டை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்குவது இதனுடைய முக்கியமான நோக்கம். அது மட்டுமல்ல, உலக மக்களுக்கு யோகாவின் பயன்களை அறிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இயற்கையோடு அவர்களை தொடர்பு படுத்துவதும் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. உடல் மற்றும் மன நோய்களை அறிந்து அவற்றிற்கான தீர்வை எட்டுவதற்கு யோகா கல்வியையும் யோகத்தின் மூலம் அதற்கு தீர்வு காண்பதும் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ ஆகவே இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த யோக தினம் உலகம் முழுவதும் இந்த ஜூன் 21st தேதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை மிக சிறப்பாக இங்கே நமது யோக கல்வி மையம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த வரவேற்புரை நிகழ்த்தும் பொழுது யோக மையத்தினுடைய இயக்குனர் அவர்கள் திரு கோபிநாத் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த விழாவை சிதம்பரத்தில் இந்த மாநகரத்திலே கொண்டாடுவது மிக சிறப்பானது, அதற்கு இந்த யோகா உருவானது உலகத்திலேயே இந்தியாவில் இருந்துதான், அதிலும் இந்த சிதம்பரம் மண்ணில் இருந்துதான் யோகா உருவாகியது,
இந்த மண்ணிலே இன்றைய தினம் இந்த உலக யோக தினத்தை கொண்டாடுவது மிக சிறப்பாக இருக்கும் என்றே நானும் கருதுகின்றேன். இந்த ஒரு நிகழ்வுக்கு அருமையாக இந்த சிதம்பரம் மாநகரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களை நான் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நம்மளுடைய நாடு இளைஞர்கள், கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் பாதிக்கு மேல் இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு. இந்த விழிப்புணர்வு, யோக கல்வியினுடைய அவசியம் நம்மளுடைய மாணவர்களுக்கு சென்றடைவதே மிக சிறப்பாக இருக்கும். அவர்கள் மூலமாகவே மற்ற மக்களுக்கும் சென்றடைவது மிக எளிமையாகவும் இருக்கும் என்றே நானும் கருதுகின்றேன். இந்த மாணவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, ஜவஹர்லால், நம்மளுடைய பாரத முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஒரு கொட்டேஷன் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் வருகின்றது. அதை மட்டும் இங்கே குறிப்பிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாணவர்களிடம் மிக அன்பு உடையவர். அவர் குறிப்பிட்ட ஒரு கொட்டேஷன், When I want to know the future of India, I look not at the stars and the planets, I look in the eyes of the little children. If their eyes are bright and happy, there is no doubt the future of India is very safe. அதாவது, இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நட்சத்திரங்களையோ அல்லது கோள்களையோ. இங்கே ஏன் இந்த கொட்டேஷன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கண்களில் உள்ள ஒளியையும் பிரகாசத்தையும் பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதிலே இங்கு வந்திருக்கக்கூடிய எவருக்குமே எந்த ஐயமும் கிடையாது. அந்த பிரகாசத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் இன்னும் மென்மேலும் பல மடங்கு உயர்த்துவதற்கு மிக உதவியாக இந்த யோக கல்வி இருக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. அதற்காகவே இந்த யோகா தினம் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது. இந்த யோக தினத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Call upon Dr. V. Selvanarayanan, Controller of Examination, Annamalai University, to present the felicitation speech to this gathering. மரியாதைக்குரிய பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களே, கல்வி புல முதல்வர் அவர்களே, பொறியியல் புல முதல்வர் அவர்களே, யோகா மைய இயக்குனர் அவர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, யோகா ஆசிரிய பெருமக்களே, சிதம்பரம் ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செயலர் ராஜசேகரன் அவர்களே, எதிர்வரும் ஆண்டிற்கான பொருளாளர் ரொட்டேரியன் கனகவேல் அவர்களே, பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் வணங்கி மகிழ்கிறேன். யோகா மைய இயக்குனர் கூறியது போல், கல்வி புல முதல்வர் கூறியது போல், சிதம்பரத்திலிருந்து தோன்றி இன்று உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய இந்த ஒரு யோக கலையை பயில வேண்டும் என்ற ஒரு நோக்கில் உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நடத்த அனுமதி தந்திட்ட துணைவேந்தர் அவர்களுக்கும் பதிவாளர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிக அழகாக நடத்தி சென்று கொண்டிருக்கும் யோகா மையத்திற்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அந்த மையத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த நிகழ்வில் சிதம்பரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வில் எங்களோடு தோளாக தோணின்று எங்களால் ஆன சிறு உதவியை செய்ய உதவிய சிதம்பரம் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும், அதுபோல சிதம்பரம் டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்கத்தின் தலைவர், செயலர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்து, இறுதியாக மாணவ கண்மணிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், வள்ளுவர் வாக்கிற்கிணங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக
என்ற வகையில் நீங்கள் இந்த யோக கலையை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் என் கிருஷ்ணமோகன், ரெஜிஸ்ட்ரார், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, டு டெலிவர் த இனாகுரல் அட்ரஸ் டு திஸ் மாஸ் கேதரிங். குட் மார்னிங். என்ன என் குழந்தைங்களாம் உண்மை சொல்ல வேணும். குட் மார்னிங். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் இந்த யோகா உலக யோகா தினத்தில் பங்கு கொள்ள பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் முதலில் என்று வணக்கம். இந்த யோகா என்பது ஒரு வாழ்க்கை முறை. அதாவது நமக்கு உடம்பு மனசு இரண்டுமே வந்து நல்ல நிலையில் நாம் பேணுவதற்கு யோகா மிகவும் உதவி செய்கின்றது. இதனுடன் சேர்ந்து ஆன்மீகமும் இணையும் போது இது ஒரு உயர் நிலையை அடைகிறது. இந்த குழந்தைகள்லாம் வந்து எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்ன மாதிரி இன்னையோட ஒரு நாள் செய்து விட்டு விடாம இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்னைக்கு காலையிலேயே இவ்வளோ பேர் இங்கே வந்து குழுமிருக்கீங்க. உங்களை வழிநடத்தி இங்கே அழைத்து வந்த ஆசிரிய பெருமக்களுக்கு முதலில் எனது வணக்கங்கள். மற்றும் இன்று உங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய யோகா மையத்தின் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இங்கு இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இன்று நாம் கூடியிருப்பது வந்து பேசுவதற்காக இல்லை, இல்லையா? எனக்கு முன்னாடி சொன்ன ஒரு மாதிரி வந்து நிற்க அதற்கு தக அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலே பண்ணலாம், நீங்கள் இருக்கிற இடத்துலையே செய்யலாம், நேரம் கிடைக்கும்போது செய்யலாம். குழந்தைகள்லாம் சின்ன வயசுலேருந்து இதை செய்யணும், விடாமல் செய்வீங்களா? ஓகே. இது ஜூன் அப்படின்னு நம்மளுடைய இந்திய அரசு தான் இந்த தேதியை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான முக்கியத்துவம் என்னன்னா, இன்னைக்கு தான் வந்து இந்த வருஷத்திலேயே ஜூன் 21 நம்மளுடைய நாட்டில் பகல் பொழுது வந்து நீண்ட நேரம், இரவு பொழுது வந்து குறுகிய நேரம். இந்த வருஷத்திலேயே ஒவ்வொரு வருஷமும் 21 ஜூன் பகல் பொழுது மிக அதிக கால அளவை உடையது, இரவு குறுகிய காலத்தை உடையது. அதனால தான் இந்த 21 வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. உலகம் புறவும் பார்த்தீங்கன்னா 20, 21, 22 இந்த மூணு நாளைக்குள்ள தான் அது வரும். ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். நம்ம லொக்கேஷன் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து 21 ஜூன் தான் வந்து லாங்கஸ்ட் டே. அதனால் இன்று நாம் அதை கொண்டாட வேண்டும் என்று கூறியதற்கு ஐநா சபை இணக்கம் அளித்து 2015 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 வந்து உலக யோகா தினம் என்று உலகம் புறவும் கொண்டாடுகின்றார்கள். இது நம்மளுடைய கலை, நம் யோகா. இன்னைக்கு நம்மளுடைய யோகாவை உலகம் பூரா ப்ராக்டிஸ் பண்றாங்க, நாமளும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லையா? செய்வோமா? இந்த ஒரு ஒரு உறுதிமொழியோட இந்த யோக பயிற்சியை இந்த ஒரு அருமையான நன்னாளில் துவக்குவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. நமஸ்கார முத்ரா, பிரேயர், ஆல் டுகெதர். ஓம் சகனாவவது. ரிபீட். சகனோ புனத்தோ சக வீரியம் கரவாவகை
தேஜஸ்வினாவதீதமஸ்தோ மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Now hold your hands back. Inhale deeply, exhale bend forward. Salute to the Supreme Soul. God bless you. Now come up. Come to the standing position. Everybody come to standing position. Get ready for Namatrina. Satya shapigidham muham. Tattvam பூஷன் பாவ்ருணோ சத்ய தர்மாய திருஷ்டயே. ஓம் ராம் மித்ராய நமஹ. ஓகே, மூச்சை இழுத்துட்டு எல்லாரும் பின்னோக்கி வளைங்க. இன்ஹேல் ஆர்ச் பேக், மூச்சை எடுத்துக்கிட்டே பின்னோக்கி வளைங்க. எக்ஸ்ஹேல் பெண்ட் ஃபார்வர்ட், மூச்சை விட்டுக்கிட்டு முன்னோக்கி வளைங்க. இன்ஹேல் கீப் யுவர் ரைட் லெக் பேக், வலது காலை தூக்கி பின்னாடி வைங்க. எக்ஸ்ஹேல் அதர் லெக் பேக், கீப் யுவர் பாடி ஸ்ட்ரைட். இன்ஹேல் டச் யுவர் நீ ஆன் தி ஃப்ளோர், எக்ஸ்ஹேல் சிட் பேக், பின்னாடி உட்காருங்க. சசங்காசனா. Inhale, knee just forget, paro down, come to the floor, exhale. கரைக்கு வரும்போது மூச்சு விடணும். Inhale, head up, chest up, மூச்சு எடுத்துட்டு மேல வாங்க. Exhale, mountain posture. மல மாதிரி உங்க பாடியை கொண்டு வரணும். Inhale, touch your knee on the floor, exhale, sit back. உட்காருங்க. Inhale, ரைட் லெக் ஃபார்வர்ட், வலது காலை சுத்தம் பண்ணி கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல் அதர் லெக் ஃபார்வர்ட். கம் அப், கீப் யுவர் லெக் அபார்ட், ஹேண்ட்ஸ் ஆன் சைட் போர்ட். ஆல் ரெண்டுமே அகற்றி வச்சு கைகளை பக்கவாட்டில் கொண்டு வந்து நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்து நம்ம ஆசனம் செய்ய போறோம். இந்த ஆசன பயிற்சிக்கு எல்லாரும் தயாராகுங்க. மூச்சு இழுத்து விடுங்க பாப்போம். நல்லா கண்ண மூடி இருக்கணும். கால் ரெண்டு ஒன்று சேர்த்து வச்சுங்க. கை ரெண்டு மாறி ஒட்டி கொண்டு வாங்க. இரண்டு கைகளையும் மூச்சு எடுத்துட்டு பக்கவாட்டில் கொண்டு வாங்க. இரண்டு கைகளையும் காலாசனம், மூச்சு எடுத்துட்டு மேலே கொண்டு வாங்க. கையை இன்டர்லாக் பண்ணிக்க சேர்த்துக்க. உங்களுடைய உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். ஆகாயத்தை பார்த்து Now land on your toes. Very good. மூச்சை எடுத்துங்க. மெல்லமா காலை கீழே கொண்டு வாங்க. மூச்சை எடுத்துட்டு பக்க வாட்டில் இரண்டு கைகளையும் மூச்சை விட்டுட்டு இறங்கணும். ஷோல்டர் லெவலில், தோள்பட்டை லெவலில் கையை கீழே கொண்டு வாங்க. மூச்சை விட்டுட்டு ரிலாக்ஸ் வாங்க. காலை கட்டி வச்சுங்க, கையை கட்டி வச்சுங்க. நல்லா மூச்சு எழுந்து விடுங்க. அடுத்த ஆசனம் ஏக பாத ஆசனம், ஒற்றை காலில் செய்யக்கூடிய ஒற்றை கால் ஆசனம். நல்லா மூச்சு எழுந்து விட்டுட்டீங்களா? வெரி குட். ஆறு ரெண்டு தூண்டு சேர்த்து வச்சுங்க. கை ரெண்டு தூண்டு சேர்த்து வச்சுங்க. உங்களுடைய வலது காலை மடிச்சு இடது தொலைவில் கொண்டு வந்து வைக்கணும். ஹோல்ட் யுவர் ரைட் லெக். அவங்க இரண்டு கைகளையும் மூச்சை எடுத்துக்கிட்டே பக்கவாட்டில் கொண்டு வாங்க. உங்களுடைய கவனத்தை மூக்கு நுனியில வைங்க. ஆடாம அசையாம அடிக்கணும். அந்த திறந்திருக்கணும். அந்த ஆசனத்துல மூக்கு நுனியில வைங்க. ஏக பாத ஆசனம், மூச்சு நல்லா எடுத்துங்க. மூச்சை விட்டுக்கிட்டே
கையை பகவான் போட்டு வாங்க, மூச்சை ஃபுல்லா விட்டுட்டு கீழே கொண்டு வந்துருங்க, காலை ரிலீஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு பகுதி செய்த பகுதி, இன்னொரு பகுதி செய்யாத பகுதி, செஞ்ச பகுதிக்கும் செய்யாத பகுதியில் என்ன நடக்குதுன்னு கண்ண மூடி பாருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். டேக் எ டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். நல்ல மூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுக்கும் பொழுது வயிறு மேலே வரணும், மூச்சு விடும் பொழுது வயிறு உள்ள போகும். இதற்கு மாற்று ஆசனம் அடுத்த பகுதியில் செய்ய போறோம். கால் ரெண்டு ஒன்று சேர்த்து வச்சிங்க, கை ரெண்டு ஒன்று சேர்த்து வச்சிங்க. உங்களுடைய இடது கால் லெப்ட் லெக் ஃபோல்ட் பண்ணி ரைட் லெக் கையில கொண்டு வாங்க. மூச்சை எழுந்துக்கிட்டே இரண்டு கைகளையும் பக்கவாட்ட கொண்டு வாங்க பார்ப்போம். மூச்சை எழுந்துக்கிட்டே உள்ள மூச்சை எழுந்துட்டு மேல கொண்டு வாங்க. நமஸ்கார முதிரையில் இருக்கணும். மீண்டும் உங்க கவனம் ஆடாம அசையாமல் இல்லைங்க பார்ப்போம். வெரி குட். மூச்சை எழுத்துங்க, மூச்சை விட்டுட்டு உங்களுடைய இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் கொண்டு வாங்க. மூச்சை விட்டுட்டு கையை கீழே கொண்டு வாங்க. உங்களுடைய இடது காலை மெல்லமா ரிலீஸ் பண்ணுங்க. கம் டு ரிலாக்ஸேஷன். நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். இதற்கு அடுத்த ஆசனம் பாத ஹஸ்தாசனம். பாதம்னா காலு, ஹஸ்தம்னா கையு, கால்களையும் கைகளையும் இணைத்து செய்யக்கூடிய ஆசனம் பாத ஹஸ்தாசனம். Now slowly fit together your legs. கால் எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுங்க, கயிறு எடுத்து பாடி ஒட்டி கொண்டு வாங்க. நல்லா மார்பை விரிங்க, ஷோல்டரை கீழே இருக்குங்க, சுவாசம் நார்மலா இருக்கட்டும். இப்ப மூச்சு இழுத்துக்கிட்டே இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் கொண்டு வாங்க. பாத ஹஸ்தாசனம். Now inhale up. மேல கொண்டு போங்க. பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த உள்ளங்கை உங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும். இப்ப மூச்சை விட்டுக்கிட்டு முன்னோக்கி வளையணும். மெல்லமா ஃபுல் எக்ஸ்ஹலேஷன். ஃபுல்லா மூச்சை விட்டுட்டு இந்த பொசிஷன்ல அப்படியே இருக்கணும். ஆடாம அசையாம இருக்கணும். ஏன் சேஞ்ச் பார்க்க கூடாது. ஆடாம அசையாம முன்னோக்கி வளைங்க. டேக் எ டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சு எழுத்துங்க. டேக் எ டீப் இன்ஹேல். கம் அப், கையை மேல கொண்டு வாங்க. எக்ஸ்ஹேல், கையை பக்கவாட்ல கொண்டு வாங்க. ஃபுல் எக்ஸ்ஹலேஷன். ஃபுல்லா மூச்சை வெளியில விட்டுட்டு கையை கீழே கொண்டு வாங்க. இப்ப காலை கட்டி வச்சுங்க, கை ரெண்டும் பக்கவாட்ல இருக்கட்டும். டேக் எ டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். கீப் யுவர் லெக் அபார்ட், ஹேண்ட்ஸ் ஆன் சைட் வார்ட்ஸ். டேக் எ டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இதற்கு மாற்று ஆசனம் அர்த்த சக்கராசனம். பின்னோக்கி வளைய போறோம். இதற்கு மாற்று ஆசனம் அர்த்த சக்கராசனம். அது செய்வதற்கு முன்பாக உங்களுடைய உடம்ப தயார் நிலையில வச்சுக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும். டேக் எ டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். நவ கால் ரெண்டு ஒன்று சேர்த்து வச்சுங்க. ஃபிட் டு கெதர் யுவர் லெக்ஸ், ஃபிட் டு கெதர் யுவர் ஹேண்ட்ஸ், ஃபிட் யுவர் பாடி ஸ்ட்ரைட், ஃபிட் யுவர் பாடி இன் வெரி ரிலாக்ஸ்டு மேனர். நவ பிரிங் யுவர் போத் ஹேண்ட் இன் தி ஹிப் ரீஜன். இந்த ரெண்டு கையும் கொண்டு வந்து ஹிப் ரீஜன்ல வச்சிருக்கணும். அந்த ரெண்டு எல்போவும் பேக்ல போயிருக்கணும். எக்ஸ்பேண்ட் தி செஸ்ட், எக்ஸ்பேண்ட் தி செஸ்ட். டேக் எ டீப் இன்ஹேல் அண்ட் ஆர்ச் பேக். பின்னோக்கி வளையணும், பக்கமா வளையணும், கீழே விழுந்துட கூடாது. டேக் எ டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். நல்ல மூச்சு இழுத்து விடணும். நவ இன்ஹேல் கம் அப், மேல வாங்க. எக்ஸ்ஹேல் ரிலீஸ். கையை கீழே கொடுங்க, காலை கட்டி வைங்க, நல்ல ரூம்ல இருக்கு வாங்க. நல்லா மூச்சு எழுத்து விடுங்க. இதற்கு அடுத்த ஆசனம் திரிகோண ஆசனம். இதற்கு அடுத்த ஆசனம் திரிகோண ஆசனம், முக்கோண ஆசனம். கால் ரெண்டு தையும் சேர்த்து வைங்க. அப் டு சிட்டி பொசிஷன். ஃபீட் டு கேதர் யுவர் லெக்ஸ், ஃபீட் டு கேதர் யுவர் ஹேண்ட்ஸ். எக்ஸ்பேண்ட் தி செஸ்ட், கொலாப்ஸ் யுவர் ஷோல்டர். ஷோல்டரை கீழே அரைக்கணும். நல்லா தலைவர் நிலையில் இருக்கணும். வலது காலை தூக்கி ஒரு மூணு அடி
தூரத்துக்கு கால் அகட்டி வை. கீப் யுவர் ரைட் லெக் 3 feet அபார்ட் ஃப்ரம் யுவர் ஷோல்டர். ரெண்டு கையும் மூச்சு எழுந்துக்கிட்டே அப்படி கொண்டவங்க பக்கவாட்டில் Exhale, bring your both hands sideways, parallel to the ground. Exhale, bend towards right. Right side, you can walk in. Near port, you can walk in. Near port, you can walk in. Look upward. You can see your hands on the ground. You can see your hands on the ground. Take a deep inhale and exhale. Look upward. Very good. Now inhale, come up. Mucha yedhite mela vanga. Exhale, slowly drop it. Exhale, slowly drop it. Be together your legs. Now come to relax. Relax is spoken. Nalla mucha yedhite vidunga. Nalla mucha yedhite vidunga. Ippa adut. இப்ப செய்த பகுதிக்கு அடுத்த பகுதியில் நம்ம செய்ய போறோம். இப்ப ஃபிட் டுகெதர் யுவர் லெக்ஸ், கால் ரெண்டு சேர்த்து வச்சுங்க. ஃபிட் டுகெதர் யுவர் ஹேண்ட்ஸ், கீப் யுவர் லெஃப்ட் லெக் 3 feet அபார்ட் ஃப்ரம் யுவர் பாடி. நேரா இன்ஹேல், பிரிங் யுவர் போத் ஹேண்ட்ஸ் பேரலல் டு தி கிரவுண்ட். இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் பூமிக்கு நேராக கொண்டு வரணும். நவ் பெண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட், பெண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட். நேர்கோட்டில் வளையணும். பெண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட். லுக் அப்வர்ட். மேல் கையை பார்க்கணும். முட்டி வளையக்கூடாது, நேராக இருக்கணும். மூச்சு சுவாசம் இருக்கு இல்லையா, உங்கள் சுவாசம் அது சாதாரண சுவாசமாக இருக்கணும். இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். ஸ்லோலி கம் அப், கம் அப். எக்ஸ்ஹேல் ரிலீஸ், ரிலாக்ஸ். இதற்கு அடுத்தபடியாக அமர்ந்த நிலையில செய்யக்கூடிய ஆசனம் செய்ய போறோம். ஆல் ஆஃப் யூ கம் டு சிட்டிங் பொசிஷன். சிட்டிங் வஜ்ராசனா ஆர் பத்மாசனா? இது வஜ்ராசனம். முட்டிய மடக்கி போட்டு உட்கார்ந்தா இது வஜ்ராசனம். இந்த மாதிரி உட்கார முடிஞ்சவங்க உட்காருங்க, இப்படி உட்கார முடியாதவங்க பத்மாசனம். பத்மாசனம்ன்றது லோட்டஸ் போஸ்டர். இந்த மாதிரி உட்காரலாம். இந்த மாதிரியும் உட்கார முடியாதவங்க சுகாசனத்தில் உட்காந்து நல்லா நேரா நிமிர்ந்து இருக்கணும். முதுகு தண்டு நேரா இருக்கணும். க்ளோஸ் யுவர் ஐஸ், வாட்ச் யுவர் பிரீதிங். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அமர்ந்த நிலையில நம்ம செய்யக்கூடிய முதல் ஆசனம் சசங்காசனம். இரண்டு கால்களையும் நீட்டிங்க, இரண்டு கால்களையும் உங்களுக்கு முன்னாடி நீட்டிங்க. மெல்லமா Hold your right leg. Hold your right leg. வலது காலை மடிச்சு உங்க வலது தொடைக்கு கீழே கொண்டு வாங்க. இடது காலை மடிச்சு இடது தொடை கொண்டு வாங்க. எகைன் கம் டு வஜ்ராசனம். எகைன் கம் டு வஜ்ராசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால நல்லா செரிமான கோளாறுகள் நீங்கும். குட் ஃபார் டைஜஷன். நல்ல நேரம் நிமிந்து உட்காருங்க. நவ் பிரிங் யுவர் போத் ஹேண்ட்ஸ் sidewards, sidewards. இந்த ரெண்டு கையையும் பக்கவாட்டில் உயர்த்தணும். ரைஸ் யுவர் போத் ஹேண்ட்ஸ் பேரலல் டு த கிரவுண்ட். அகைன் இன்ஹேல் அப், ரைஸ் அப். அந்த உள்ளங்கை முன்னோக்கி இருக்கணும், முன்னோக்கி இருக்கணும். எக்ஸ்கேல் பெண்ட் ஃபார்வர்ட், எக்ஸ்கேல் பெண்ட் ஃபார்வர்ட். ஃபோர்ஹெட் டச் ஆன் த ஃப்ளோர். உங்களுடைய நெற்றி பகுதி தரையில் டச் ஆகியிருக்கணும். நல்ல மூச்சை இழுத்து விடணும். நல்ல மூச்சு எழுத்து விடுங்க. மூச்சு எழுத்துக்கிட்டே மேல வாங்க. இன்ஹேல் கம் அப், எக்ஸ்ஹேல் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் பேரலல் டு த கிரவுண்ட். பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்துருங்க. நவ் ரிலீஸ் யுவர் லெக். ஃபர்ஸ்ட் லெப்ட் லெக், இடது கால், அதுக்கப்புறம் வலது கால், ரைட் லெக். ரிலாக்ஸ். கையை பின்னாடி வச்சுங்க, ஹெட் ஹேங்கிங் பேக். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா இழுத்து விடணும். கண்ணு மூடி இருக்கணும். பக்கத்தில் யாரும் பேசக்கூடாது. உங்களை கவனிக்கணும்.
இதற்கு மாற்று ஆசனம் உஷ்டாசனம், ஒட்டக ஆசனம். முன்னாடி முயல் குட்டி ஆசனம் செஞ்சோம், இப்ப ஒட்டக ஆசனம் செய்ய போறோம். Feet together your legs, கால் எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுங்க. Keep your body straight, keep your body in L shape. L shape ல இருக்கணும் உங்க பாடி. Very good. Now fold your right leg. முன்னாடி உட்கார்ந்த மாதிரியே உங்களுடைய வலது காலை மடிச்சு வலது காலுக்கு கீழே கொண்டு வரணும். இடது காலை மடிங்க. சித்தின் வஜ்ராசனா, சித்தின் வஜ்ராசனா. கம் டு நீலிங் பொசிஷன். முட்டியில நில்லுங்க, எல்லாரும் இருந்து நில்லுங்க. இரண்டு கைகளையும் மூச்சு எழுதிட்டு பக்கவாட்டில் கொண்டு வாங்க, மேலே கொண்டு வாங்க. இப்ப அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டு வலது கை இருக்கையா, வலது கையை மெல்லமா ரிலாக்ஸ் பண்ணி கீழே வந்து வைக்கணும். முடிச்சவங்க, முடியாதவங்க இப்பல சப்போர்ட் பண்ணி உட்காந்து, இப்பல மட்டும் சப்போர்ட் பண்ணா போதும். இப்படின்னா இடுப்பு, இடுப்பு பகுதியில் சப்போர்ட் பண்ணி அப்படியே பின்னாடி வளைஞ்சா போதும். கையை கீழே கொண்டு வந்து தம்பி, நல்லா மூக்கி எழுத்து விடுங்க, நல்லா மூக்கி எழுத்து விடுங்க. வெரி குட். இடது கால ரிலீஸ் பண்ணுங்க, வலது கால ரிலீஸ் பண்ணி அலரு நிலையில ரிலாக்சேஷன் போஸ்டர் அலரு நிலையில அமரணும். நல்லா மூச்சு எழுத்து விடணும். சப்போர்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த பேக். இதற்கு அடுத்த ஆசனம் வக்கராசனம். இறுதி நிலையில நம்ம செய்ய போறோம் வக்கராசனம். ஆல்ரெடி ஒன்று சேர்த்து வச்சுங்க, கையில் எடுத்து மாடியில் ஓட்டி கொண்டு வாங்க. எல்சிஎல் உட்காருங்க. வலது காலம் மடிச்சு செங்குத்து நிலையில வைக்கணும். வலது கால மடிச்சு செங்குத்து நிலையில வைக்கணும். வலது கைய, வலது கை இல்லையா, வலது கையை பின்னாடி சப்போர்ட் பண்ணிங்க. இடது கையை மூச்சு எழுத்துக்கு மேல கொண்டு வாங்க. வலது காலுக்கு மேல கொண்டு வந்து இதை லாக் பண்ணிட்டு உங்களுடைய தலை தோல் பட்டைக்கு மேல இருக்கணும். உங்களுடைய தாவாங்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த சின்ன அது தோல் பட்டைக்கு மேல இருக்கணும். லுக் பேக்வர்ட், லுக் பேக்வர்ட். Bring down your hands. கை மேல தூக்கிட்டே இருக்க கூடாது, கீழே கொண்டு வரணும் கைய. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. வெரி குட். இப்ப தலையை முதல் ரிலீஸ் பண்ணுங்க. மூச்சு இழுத்துட்டு கையை மேல கொண்டு வாங்க, கீழே கொண்டு வந்துருங்க. ரிலீஸ். அடுத்தபடியான மாற்றாசனம், மாற்றாசனம். இப்ப இடது பக்கம் செய்யணும். லெப்ட் லெக், ஃபோல்ட் யுவர் லெப்ட் லெக், ஃபோல்ட் யுவர் லெப்ட் லெக். இன்ஹேல், கையை கொண்டு வாங்க, மேல கொண்டு வாங்க. பின்னாடி பாருங்க. வெரி குட். கையை கீழே கொண்டு வரணும், கையை கீழே கொண்டு வா. லுக் பேக் அகைன். இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இப்ப கை கழுத்தை திருப்புங்க. ரிலீஸ் யுவர் ஹெட், ரிலீஸ் யுவர் ஹெட், ரிலீஸ் யுவர் ஹேண்ட். தென் டிராப் யுவர் ஹேண்ட்ஸ், ரிலாக்ஸ். இப்ப குப்புறப்படுத்தி செய்யக்கூடிய ஆசனம் வரப்போறோம். எல்லாரும் குப்புறப்படுங்க. மக்கர ஆசனம், முதலே ஆசனம். முதல குட்டி மாதிரி முன்னோக்கி படுக்கணும். ஏய் இந்த பக்கம் டா, ஏய் இந்த பக்கம், ஏய் டவுன் ஃபார்வர்ட். யூடியூப், யூடியூப்ல வரும். இரண்டு கைகளையும் இந்த பாருங்க. மேடையில தெரியாதவங்க மேடையில வச்சுங்க.
இந்த நிலையில இங்க பாருங்க, இப்ப பாம்பு ஆசனம், ஸ்னேக் போஸ்டர், புஜங்க ஆசனம். கீப் யுவர் போத் ஹேண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் தி செஸ்ட் ரீஜன். தி செஸ்ட் ரீஜன் கொண்டு வாங்க, மூச்சை இழுத்துக்கிட்டே மேல வாங்க. இன்ஹேல் அப், லிஃப்ட் அப், ஹெட் அப், செஸ்ட் அப். வெரி குட், ஸ்டே தேர் வித் நார்மல் பிரீத்திங். நல்ல இழுத்து, இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். வெரி குட், நல்ல மூச்சு இழுத்துங்க. எக்ஸ்ஹேல் டவுன் ஃபார்வர்ட். அடுத்த ஆசனம் வெட்டிக்கிளி ஆசனம், சலபாசனம். தாவாங்கட்டை கீழே வச்சுங்க, இரண்டு கைகளையும் பாடி உள்ள கொண்டு போயிடுங்க. தெரியாதவங்க முன்னாடி பார்த்து செய்யுங்க. Now inhale, lift your both leg backward. ரெண்டு காலையும் மேல தூக்குங்க, நல்லா மடங்க கூடாது. லிப்ட் அப், வெரி குட். Now release, release. இப்ப மூச்சு அழித்து விட்டு மல்லாக்கப்படுக்கணும், மல்லாக்கப்படுக்கணும். இந்த மாதிரி சத்தம் போடாம அமைதியா. இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இப்ப நம்ம ரெண்டே ரெண்டு ஆசனம் தான் செய்ய போறோம். இன்னும் அடுத்து சேது பந்த ஆசனம், சேது பந்த ஆசனம், பிரிட்ஜ் போஸ்டர். கால் ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சீங்க, கை ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சீங்க. நான் போன் வரல. இந்த ஆசனம் செய்யும் பொழுது இரண்டு கால்களையும் மடக்கி கொண்டு வந்துருங்க. லிப்ட் அப், லிப்ட் அப், ஹிப் வந்து மேல தூக்கணும். பிரிட்ஜ் போஸ்டர். நான் சர்வகாசனம், சேது பந்த ஆசனம், சேது பந்த ஆசனம். காலுக்கு வைங்க, லிப்ட் யுவர் ஹிப் அப். மூச்சு நல்லா அழைத்து விடுங்க. கீழே கொண்டு வந்துருங்க. இதற்கு அடுத்து ஒரே ஒரு ஆசனம் தான் செய்ய போறோம். பவன முக்தாசனம், பவன முக்தாசனம், கேஸ் ரிலீசிங் ஆசனம். ரெண்டு காலையும் ஒன்று சேர்த்து வச்சிங்க, ரெண்டு காலையும் ஒன்று சேர்த்து வச்சிங்க. லை டவுன் பேக், மெயின்டைன் தி சைலன்ஸ். Now rise your both leg upward. ரெண்டு காலையும் மேல தூக்கி மடக்கி உங்களுடைய முட்டியை நெஞ்சுக்கு நேரம் கொண்டு வரணும். Hold your knee joints. நல்லா மூச்சு எழுத்து விடுங்க, நல்லா மேல வரணும். Get up. Take a deep inhale. நல்லா மூச்சு எழுத்து விடுங்க. Now take a deep inhale, மூச்சு எழுத்துங்க. இப்ப தலையை முதுகில கொண்டு வாங்க. Inhale, lift your both leg upward. Exhale, drop it. Relax. நல்ல மூச்சு எழுத்து விடுங்க. Inhale. நல்ல சபாசனம், கீழே நல்லா படுங்க. அப்படி take a deep inhale and exhale. Inhale. நல்ல இன்ஹேல்ல மூச்சு எழுக்கணும், எக்ஸ்ஹேல்ல மூச்சு விடணும். Now come up. இப்ப எல்லாரும் இந்த பக்கம் பேஸ் பண்ணி உட்காருங்க. பிராணாயாமம் செய்ய போறோம், மூச்சு பயிற்சி. நேரம் நிமிந்து உட்காருங்க. கபாலபதி. இப்ப நம்ம செய்ய போறது கபாலபதி. கபாலம்னா மண்டை ஓடு, பதினா அத ஷைன் பண்றது. இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு வேகமா சைக்கிள் பம்ப் பாத்திருக்கீங்களா எல்லாரும், சைக்கிள் பம்ப்ல எப்படி வரும் காத்து அப்படி வரும் இல்லையா, அதே மாதிரி நம்ம செய்ய போறோம். செய்யலாமா? நல்லா நேரம் நிமிந்து உட்காருங்க, மூச்சு இழுத்துங்க, நல்லா மூச்சு இழுத்துங்க. இப்ப மூச்சு வேகமா வெளில விடணும். வெரி குட். நவ் டேக் எ டீப் இன்ஹேல்.
நல்லா மூச்சு எழுதுங்க. பாருங்க நான் சொல்றேன், ஹன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ண, மூச்சை விடணும். ஓகேவா? நல்ல மூச்சு எழுத்து உள்ள வச்சீங்க. நவ் ஸ்டார்ட். ஹன் 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 எக்ஸேல். இங்க பாருங்க, இவங்க எல்லாம் ஆடினாங்களா? நீங்க எல்லாம் இப்படி இப்படி ஆடுறீங்க. நல்லா நிமிந்து உட்காரும். இப்ப அடுத்தது நாடி சுத்தி பிரணயாமம். இடது மூக்கு வழியா காத்த இழுக்கணும், வலது மூக்கு வழியா காத்த விடணும், வலது மூக்கு வழியா காத்த இழுக்கணும், இடது மூக்கு வழியா காத்த விடணும். இல்லாமா இது பிரைட் பேலன்சிங் டெக்னிக்ஸ். நேரம் நிமிந்து உட்காருங்க. இடது கைய சின்முத்திரையில வைங்க, வலது கைய இந்த மாதிரி போல்டு பண்ணி நாசிகா முத்திராக்குவாங்க. இந்த வலது மூக்கு துவாரம் இருக்கு இல்லையா, அதை மூடிக்கணும். இடது மூக்கு துவாரத்தை ஓபன் பண்ணிக்கணும். இடது மூக்கு வழியா காத்த எழுங்க, வலது மூக்கு துவாரத்து வழியா காத்த விடுங்க, வலது மூக்கு துவாரத்து வழியா காத்த எழுங்க, இடது மூக்கு வழியா விடணும். கண்ணை மூடி செய்யணும் எல்லாரும். க்ளோஸ் யுவர் ஐஸ், வாட்ச் யுவர் பிரீத்திங். டேக் எ டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். Inhale through the lip, exhale through the right, inhale through the right, exhale through the lip. இடது பக்க மூக்கு துவாரத்தின் வழியாக காற்றை மெல்ல உள்ள இழுக்கணும், வலது மூக்கு துவாரத்தின் வழியாக வெள்ளமா வெளியில விடணும். வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடணும். Again inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. நான் சொல்றது திரும்பி சொல்லக்கூடாது, நீ மூச்சை தான் இழுக்கணும். இன்ஹேல், நல்லா மூச்சு இழுங்க, மூச்சை லெப்பக்கம் விட்டுருங்க. நல்லா நிம்மதி உட்காருங்க, எல்லாரும் நிம்மதி உட்காருங்க. பார்ப்போம், கண்ணை மூடி சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறோம். இப்ப முடிக்க போறோம், ஒரே ஒரு பிராணாயமா இருக்குன்னு ஹனி பீ சவுண்ட், பிராமரி பிராணாயமா. எல்லாம் ஹனி பீ சவுண்ட கிரியேட் பண்ணணும். இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்க மேல் தாடையில, மேல் தாடையில கொண்டு வந்து ஒட்டிக்கணும். லா சொல்ற மாதிரி, ஓகே, நீங்க லான்னு சொல்லிக்கிட்டே இருக்காத, ஒட்டிக்கோ. கையை கொண்டு வந்து இப்படி கண்ணு தான் மூடிக்கோ. கை கண்ணு காது மூக்க மூடக்கூடாது. மூக்கு கிட்ட கொண்டு கையை வச்சுக்கணும். மூக்க மூடனா சத்தம் வராது. நான் மூச்சு எழுதுங்க உள்ள. வெரி குட், நல்ல சவுண்ட் வரணும் வெளியில. அடிபி சவுண்ட் தேடி மாறி. வெரி குட், குட். கெட் அப், கெட் அப், ரிலீஸ். இப்ப அடுத்தது கடைசியா, நம்மளை நம்ம கவனிக்கணும். உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க யாரு, ரொம்ப அழகானவங்க யாரு, நீங்க தான். உங்களை மாதிரி அழகானவங்க யாருமே இல்லை. என்ன பெரிய ஹீரோ யாரு, நீங்க தான். அப்ப உங்களை நீங்க என்ன பண்ணணும், வாட்ச் பண்ணணும். மேலே நேரம் நிமிந்து உட்காருங்க, இரண்டு கைகளையும் கொண்டு வாங்க, சின்முதலில் வைங்க. எல்லாம் சிரிச்ச முகமாக வைங்க பாப்பா, உங்க முகத்தெல்லாம் நல்லா ஹாப்பியா இருங்க. வெரி குட், சிரிக்கக்கூடாது, சிரிச்ச முகமாக தான் வைக்க சொன்ன. போட்டோ எடுக்கிற போது அங்கே போட்டோ எடுக்கிறாங்கல்ல அதுக்காக. வெரி குட், நல்லா நேரம் நிமிந்து உட்காருங்க. மூச்சை கவனிங்க, கண்ணை மூடி உங்க மூச்சை மட்டும் கவனிக்கிறது, இதுதான் தியானம். கண்ணத்தை நடுவில் திறக்கக்கூடாது. நல்லா மூச்சு எழுங்க. இன்ஹேல் டீப்லி, எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல். உங்க மூச்சை மட்டும் கவனிங்க, நல்லா நிமிந்து உட்காருங்க. கண்ணை திறக்கவே கூடாது. கண்ணை துறங்கன்னு சொன்னாதான் திறக்கணும். எல்லாம் நேரம் நிமிந்து உட்காருங்க.
நடுவுல யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. நான் சொல்ற வரைக்கும் அப்படியேதான் உட்காந்துக்கணும், ஆடாம செய்யாம. ஸ்புரூஷி தம பிரபந்த பந்த கந்தர நிலை பரிசரி நரஸ்தனோ
நன்றியை யோகா சன்றனுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பணியை இவ்வளவு சீரும் சிறப்புமாக செய்வதற்கு அல்லும் பகலும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய குல முதல்வர் அவர்களுக்கும், எங்களுடைய இயக்குனர், யோகா மைய இயக்குனர் திரு கோபிநாத் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றிபட தெரிவித்துக் கொள்கிறோம். ரெடி தம்பி, ரெடி பாருப்பா, ரெடி சார். அனுப்பிச்சு ஐ தம்பி, சாப்பிடு சார். சார் ரெடி சார், வாங்கம்மா. சார்
ஹலோ, ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம். சாயந்தரம் சொல்லுங்கள், காலைல தான் போகிற மாதிரி, அங்கே 9:10 போல இருக்கு, காலையில் போகிற மாதிரி இருக்கு. நான் சாயந்தரம் கேட்டு சொல்கிறேனே. அது ஆகும், 7 அது அடுத்த மாதம் 7 ஜூலை 7. ஓகே சார். ரெடி சார். தம்பி இங்கே பாரு, தம்பி இங்கே பாருங்க, நை இங்கே நேரம் பாரு, ரெடி இங்கே பாருங்க, தம்பி இங்கே தம்பி சார், ஒரு சேர் ஒரு சேர் சார், ரெடி ரெடி சார். சார் ரெடி உட்காருங்க சார், உட்காருங்க. ஏன் ஏன் லெங்க்ல போறீங்க? சாப்பிடுங்க சார். சார் ரெடி. தேங்க் யூ சார். சார் ரெடி போறேன் சார். சார் ரெடி. சார் ரெடி சார். தம்பி 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 இருங்க. சார் ரெடி சார். ஹலோ சார், ரெடி ரெடி சார். தேங்க்யூ சார். சார் ரெடி சார். சார் பிடிவாங்க, எல்லாரும் நல்லா பின்னாடிவாங்க. ஏய் பாப்பா பின்னாடி, யார் பாப்பா இது? போங்க சார். இந்த பாப்பா யாரு? கொஞ்சம் பண்ணுவாங்க. ரெடியா சார்? ரெடி. சார் தம்பி கொஞ்சம் பண்ணிக்கலாம் சார், உட்காருங்க சார். ரெடி சார்.
தேங்க்யூ சார். சார் அப்படியே இருக்கும் சார், ரெடி சார். எடுக்கலாமா சார்? மூணாறு அப்படியே உட்காருங்க உள்ள, அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ரெடி அப்படியே இருக்கேன். சார் ரெடி சார். பின்னாடி ஒரு பாப்பா, பின்னாடி ஒரு பாப்பா, பின்னாடி விளாண்டுட்டு இருக்கு. சார் ரெடி. தேங்க்யூ சார்.